Hi, friends. இன்னைக்கு அமைச்சர் பெரியசாமி வந்து சட்டப்பேரவையில் ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கூட்டுறவு துறையில் இருக்கிற நிறைய காலி பணியிடங்கள் ரிலேட்டடான ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ கடந்த சில நாட்களுக்கு அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து திமுக தலைமையிலான ஆட்சி வந்து தமிழகத்தில் அமைக்கப்பட்டுச்சு ஸோ இதில் வந்து நிறைய விதமான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க அண்ட் முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இப்போதைக்கு வந்து தமிழக அரசுக்கு கீழே செயல்பட்டுட்டு வர துறைகளில் வந்து காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காங்க அந்த நிறைய காலி பணியிடங்கள் ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க ஸோ இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து நடைபெற்று இருந்துச்சு ஸோ அதில் இன்னைக்கு கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைச்சர் ஐ பெரியசாமி அப்படின்றவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் மெயினாக எந்தெந்த எந்தெந்த துறையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி துறைக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறை அந்த இதுக்கான கோரிக்கைகள் மீதான விவாதமும் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டுறவுத்துறையில் மூவாயிரத்துக்கும் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உறுதிப்பட சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எந்த தேர்வாணையும் நடத்தணும் அப்படின்னு அப்படின்றதுலையும் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதாக பார்க்கப்படுது அவங்க வந்து ஒரு அமைச்சரே சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அண்ட் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு வந்து வெளிவகும் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு இதுக்கு ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இன் கேஸ் அவங்க அது ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா நாங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நீங்களும் அந்த அஃபிஷியல் சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து அவங்க என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் அண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை இதுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ